இஸ் சோ இம்பார்ட்டன்ட். தேவனை அறிவது ஏன் உனக்கும் எனக்கும் முக்கியம்? ஜான் நான் அதிகாரம் சொன்னோன்னு உங்களுக்கு தெரியும், சிலருக்கு எல்லாருக்கும் அல்ல. 17 யோசுவா என்ன சொல்றாரு கேப்போம். உலகத்திலேயே எந்த நேரத்திலும் இப்பொழுதும் தனியை முற்றிலும் அறிந்திருக்கிற ஒருவர் யார்? யோசுவா. ஓடி ஓடி பிடிக்க வேணும் தனியை பற்றி என்ன சொல்றாரு. 17 யோசுவா சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு எறடு. எங்க எறடுது? அங்க யார் இருக்கிற? டாடி. அப்படின்னா அவர் யார்? விக்கி போட்டது. யோசுவா யார்? மகன். இவ்வளவு நேரம் எடுத்ததா? யோசுவா இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானுக்கு எறடுத்து மகனே, டாடி வேளை வந்தது. நீருமுடைய மகனுக்கு முடைய யாருக்கு? உம்முடைய மகனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் காலகட்டத்திற்கான ஜீவனை கொடுக்கும்படி மனுஷர் யாவர் மேலும் நீர் அவருக்கு. அவர் யார்? யோசுவா யார்? மகன். பயப்படாத. அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய மகன் உம்மை மகிமைப்படுத்தபடிக்கு நீர் உம்முடைய மகனை மகிமைப்படுத்தும். மகன் என்று வாசிக்க நல்லா இருக்கு இல்லையா? இப்ப 3வது வார்த்தைக்கு வருவோம். ஏன் அவரை அறிகிறது முக்கியம் என்று? ஒன்றான ஒருவரான ஒரே ஒரு ஆளான மெய்யான தேவனாகிய ஒராள், ஒரே தேவன், மெய்யான தேவனாகிய உம்மை. யார் அது? டாடி. டாடி என்று சொல்றாக்கள் கையெழுத்துங்க பாப்பா. கைகளை போடுங்க. இல்லைன்றாக்கள் கையெழுத்துங்க. ரெண்டுக்கும் ஏற்று வாங்கணும்னு பார்க்கறேன். இதெல்லாம் செய்தல இது உனக்கு சந்தோஷத்தைக்குரிய, இது உன் கட்டுக்களை அறுக்கும், மனதின் கட்டுக்களை. இது உனக்கு தேவ பயத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். The knowledge of the holy. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யோசுவா மெஷாயாவை. அனுப்பினவர் யார்? அனுப்பப்பட்டவர் யார்? யோசுவா மெஷாயா யார்? எத்தனையோ வாய் பேசாம இருக்கு என்னன்னு சொல்றது. அவர் டாடி அனுப்பினவர் யார்? இந்த அனுப்பப்பட்டவர் தான் அப்போஸ்தல் என்று கூட பாருங்க. அப்போஸ்தல் என்றால் சமன் அனுப்பப்பட்டவர். அப்போஸ்தலர்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் மட்டும்தான் அந்த ரெண்டு அனாயிண்டிங் உடையவர்கள் தான்.
ஒரு தேவனுடைய சபையை அஸ்திவாரம் போடலாம். மற்றவர்கள் போடையலாம். தங்களை தாங்களே போதுகிறோம் மெய்ப்பெனமாக்கினவர்கள் நிச்சயமா போட இயலாது. சேத்தனை கடை போடலாம், தோசக்கடை போடலாம். அவருடைய சபை என்று அச்சிபாரம் போட இயலாது. நான் இப்ப அதுக்கு வரையில அதுக்கு வார்த்தை இருக்குது. The foundation can only be laid by apostles and prophets. Nobody can. சுவிசேஷர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் அஸ்திவாரம் போட முடியாது. ஆரம்பத்தில் 82-83 இதை கொட்டியில் இருக்கிற நேரம் நான் சில உதாரணங்களை வைத்து கற்பித்தேன். அதில் உண்டு ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சு பெரிய ஒரு பாறாங்கல் ஏற்கனவே உடைச்சு போட்டேன். உடைச்சு அந்த உடைச்ச இடத்தை நான் காட்டையில் அதை அப்படி வச்சு சரியாக எப்படி இருந்தது அந்த உடைச்ச இடம். தேவன் அவர்ல இருந்து புறப்பட்டு வந்தவர் தான் யேசுவா. அவர் வந்தார், வேலையை முடித்தார். யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. டேடி முடித்தார், மறுபடியும் தேவனிடத்துக்கு போயிட்டார். பிதா, தேங்க்யூ மகன், நானும் பிதாவும். Daddy and son, Yeshua, oh, we worship you. எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் டாடி. நீ கையை வீரிக்க நாங்க பருவம் மற்றபடி இதுவரை வழிநடத்த தெரியும் எங்களுக்கு சொல்லித்தார். All right. ஒன்றான மெய்யான தேவனாகிய உம்மையும் ஒன்றானண்டா அவரை தவிர வேறு தேவன் சொல்லு. உலகத்தில் பல தேவர்கள் உண்டு. பல சமயங்களில் தம்மை வெளிப்படுத்திய சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தினவர் ஒருவரே. I am God Almighty. சர்வ வல்லமை உள்ள தேவன் நான், எனக்கு முன்பாக உத்தமனாக நட. I think it's
ஆதியாகமம் 15. பல மதங்களிலே பல தேவர்கள், அது தெரிந்தாக்கள் கையை வைத்தோம் அந்த அறிவு, குறிப்பாக இந்துவிசத்திலிருந்து வந்தாக்கள். நான் நினைக்காத மாதிரி நான் வழி நடத்தப்படுகிறேன் என்று நான் உனக்கு சொல்ல வேணும். எனக்கு தெரியும் நீங்க எத்தனை பேர் வார்த்தைக்காக ஜபித்திருக்கிறீர்கள், தரித்து கேட்டிருக்கிறீர்கள், என்ன அங்கலைஞ்சாலும் விடக்கூடாது என்று. தேங்க்யூ. தாத்திரி யோசிச்சேன், இதெப்படி இதை சொல்றது, இதுகளுக்கு விளங்குமா? நான் சும்மா இந்த காரியங்களை குறித்து பேசுகிற நேரமே இதுகளுக்கு விளங்காமல் முழுசுதுகள். இப்போ நான் இதுக்கு எப்படி போற? ஆனால் நீங்களே ஒத்துழைச்சு கேட்டு வடிவாக சைகை காட்டுறீர்கள். இப்போ இதில் எத்தனை பேர்? 3 வசனத்தில் எத்தனை பேர்? ஒரு ஆள் காட்டது. எத்தனை பேர்? 3 இல்லையா? நிச்சயமா தெரியுமா எத்தனை பேர்? இங்க எழுதி வை. எவ்வளவு அறிய வேண்டியிருக்கு. And God had made it so simple. The Father is not the Son. The Son is not the Father. Pida, magan alla, magan pida alla. So, kurippaanga sila madangal inge irukkira naan pera solliyalaadhe. Idhiley 3 thevargal irukkiradhai நீ அறிந்திருந்தாய். நீ விட்டு வந்த மதத்தில் இருந்து 3 எகிப்து பல மதங்கள், பல பல மதங்களில் பல தேவர்களை கொண்ட மதத்தில், அதுக்கு பேர் பாலிதீசம். நான் அது கொஞ்சம் அதுக்கு டீப்பா நான் வாரேன். அதுக்கு இப்ப இதுக்குள்ள இல்ல. பாலிதீசம் உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த சொல் பாலியஸ்டர், 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 அதாவது 2 விதமான அல்லது 3 விதமான நூல் போட்டிருக்குது அந்த சீலையில. இது என்ன? இது இது தனி காட்டல், ஒன்றும் கலக்க இல்லை. ஒரே மையான தேவன். பல சமயங்கள்ல குறிப்பாக பல தேவர்கள், அதான் அந்த பாலிதீசம், மோனோதீசம் இஸ் ஒரே தேவன், மோனோ. பாலிதீசம் நிறைய தேவர்கள், அந்த நிறைய தேவர்களுக்குள்ளும் குறிப்பாக வச்சிருப்பாங்க 3 தேவர்கள். உங்களுக்கு விளங்க வேணும். 3 அப்படியான இடங்கள்ல இருந்து வந்ததான் இந்த தெரியாத தேவன் என்று இதுக்குள்ள கொண்டு வந்து பூந்தது. எப்ப? மெசியாவுக்கு பின் 320 யாரால்? திறமான சூரியனை வணங்கின ஒரு மனுஷன், குழப்பமடைந்த ஒரு மனுஷன், அவன் மூலம் கட்டாயப்படுத்தப்பட்டது. யார் அந்த மனுஷன்? கான்ஸ்டன்டைன், ரோமன் எம்பரர். இன்று வரை
கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்டதுகள் இது மூண்டையும் பிடிச்சு கொண்டது. இயேசுவா என்ன சொல்கிறார், எத்தனை பேர் அறிவு அறிகிற அறிவு காலகட்டத்துக்கான ஜீவன் கையால காட்டுங்கோ, எத்தனை பேர் உண்டா ஜெடிதா உண்டா, எத்தனை பேர் இவா சொல்லுங்கோ கைய காட்டு. எல்லாருக்குமே இந்த பயமா கிடக்கு ஓடி வந்துருவான். எத்தனை பேர் யார் யார் மெய்யான தேவனாகிய டடியையும் அவர் அனுப்பிய அறிகிற அறிவே காலகட்டத்துக்கான ஜெயம். சிம்பிள், விடுதலை கிடைச்சதா மனதிலே? இப்ப நாங்க என்ன படிக்கிறோம், தேவத்துவத்தை குறிச்சு, Godhead, Godhead, தேவத்துவம். Bible speaks of two people, the Father and the Son. இப்ப ரெண்டாம் பீட்டர் இடங்கள் இதுல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டாம் பீட்டர் I thought I would go a little bit further. Mudiyala. Mudala madhiyaram. Eduthittingla? Renda. வாக்கியம் தேவனை யார் பெலமா? ஓகே, நம்முடைய யாவே ஆகிய அடோனாய் யேசுவாவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ரெண்டு பேரை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருக கடவதாம் பெருகுமாம். யார் அந்த ரெண்டு பேர்? டேடியும் யுவர் பாஸ்ட் ரைட்